பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கே ல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. சார் சார், அடுத்து உன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுற, என்னை விட 5 வயசு மூத்த பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ட, ஆனா அவ கூட நீதான ஜாலியா இருக்கிற. இதுல எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கரோட ஒய்ஃபு, அவங்களோட 5 வயசு மூத்தவங்க தானே, அவங்க ஜாலியா இல்லையான்னு அடிக்கடி கேப்பிய ஒரு கேள்வி, ஏண்டா குடிக்கிற ஏண்டா குடிக்கிறேன்னு. உன்னால தான் குடிக்கிறேன், இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். நல்லா தெரியும், உங்கள் ரெண்டு பேர் போதைக்கு நான் தான் ஊருக்காயா? அடுத்தவன் பொண்டாட்டி மேலே ஆசைப்பட்டா இதுதான் நிலைமை. ஆ, என்னையா பண்ணிட்டு இருந்த சார்? அவங்க இந்த பக்கம் தப்பிச்சு போனாங்களா இல்ல இந்த பக்கம் தப்பிச்சு போனாங்களான்னு பாத்துட்டு இருந்தேன் சார். போய் சொல்லாத வேலை, இப்ப டான்ஸ் தானே ஆடிட்டு இருந்த நீ? இல்ல சார், அவங்க ரெண்டு பேரும் எந்த பக்கம் தப்பிச்சு போனாங்கன்னு பாத்துட்டு தான் சார் இருந்தேன். கையில் என்னையா சாவி வந்து திறந்து விடியா? என்ன ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சுட்டு போயிருக்கானுங்க, நீ மட்டும் அப்படியே நல்லா இருக்க சார்? சிம்ரனுக்கு கல்யாணமாயி 15 வருஷம் ஆச்சு, இப்போ வந்து கேட்குறீங்க? என்னையா வளர்ற, அவனுக்கு ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க, ஏன் பிடிக்கலன்னு கேட்டால் என்னென்னமா பேசிட்டு இருக்க சார்? எங்கள் வீட்டு குழாயில் தண்ணி வந்து 1 வாரம் ஆகுது சார். யோ வேலை, என்ன வளர்ற,
சிம்ரனுக்கு கல்யாணம் ஆச்சு, குழாயில் தண்ணி வரலன்னு என்ன ஏன் பேசிட்டு இருக்க நீ? சார், நீங்க ஏன் சார் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? தலையில உங்களுக்கு அடிப்பட்டதுனால குழம்பியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். அவங்க தப்பிச்சு போனா பரவாயில்ல, விடுங்க சார், நாளை கூட பிடிச்சிக்கலாம். எனக்கு உங்க ஹெல்த் தான் சார் முக்கியம். வாங்க சார். அட, வாங்க சார், வாங்க. நீ யாரு? உன் பேர் என்ன? உனக்கு அவனுக்கு என்னையா சம்பந்தம்? நீ யாரு? உன் பேர் என்ன? உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? நான் போலீஸியா. நான் போலீஸியா? சார், என்ன சார் அவன் சொல்றத நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க? யோ, நான் சொல்றதான் அவன் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கான். நீ சுமார், அந்த வண்டி யாருதியா? அந்த வண்டி யாருதியா? எதுக்கே சிரிக்கிற நீ? சார், நான் சிரிக்கல சார், உங்க நிலைமை நினைச்சு அழுதுட்டு இருக்கிறேன் சார். உங்க பதண்டா பேசுறியா? ஒத்த கை திருடனுக்கு எப்படி விளங்க மாட்டானுங்க? குறைகளை தானே மனுஷன்டா. அப்போ இப்ப இருக்கிற குறைகளா எப்பல இருந்து மனுஷனா மாறவேளான்னு முடிவு பண்ணிச்சு? ஏன்னு படிச்சு சொல்ற. நான் எப்ப வெளில போனாலும் உனக்கு எங்க இருக்கேன்னு தெரிஞ்சே ஆகணுமா? சும்மா போன் பண்ணி போன் பண்ணி வெறுப்பேத்திட்டு இருக்க. ஒரு வாட்டி சொன்னா புரியாது உனக்கு? போனவை அப்பா, காலையில வழக்க முடிய போய் எழுப்ப போலப்பா, எழுப்ப போல அப்பா எழுதிருக்கப்பா. நான் ஒட்டல இருந்திருந்தனா அந்த ஆள் மூஞ்ச ஒரு தடவை கடைசியா பாக்கிறதுக்கு இதெல்லாம் கிளம்பிருப்பேன் சொல்லிட்டேன். வா போலாம். கல் மாதிரி இருந்துட்டு இருக்க உங்க என்ன பேசிட்டு இருக்க? ஏய், இப்ப என்ன இது எல்லாத்தையும் விட்டு அங்க போய் நான் அட சொல்றியா? செத்தது அப்பாடா, கிளம்ப மாட்டேன்ற. நான் போனாலும் போகலனாலும் அங்க காரியம் நடக்கதான் போகுது. ஏய் பெத்த புள்ளடா, நீ அங்க இருந்தானோ? செத்தது யாரு? எங்க அப்பா தான். அதுக்கு என்ன? இப்போ நான் இங்கேருந்து போவேன், நாலு பேர் என்ன சுத்தி உட்காந்து அழுவாங்க, அதுக்கப்புறம் இப்படி பேசுற. இந்த செத்தவங்களுக்கு அழுறதுலாம் சொசைட்டியை ப்ளீஸ் பண்றதுக்குதான். நான் போனா மட்டும் அவர் எந்திரிச்சு உட்காந்துருவாரா? நீ வாடா போலாம். 20 வருஷ கனவு, மார்ஸுக்கு போறது மட்டும்தான் அவரோட ஒரே லட்சியமா இருந்தது. அவரோட கனவை நிறைவேற்றதான் நான் அவர் செய்ய வேண்டிய இறுதி மரியாதை. எங்க அப்பாவுக்கு வேணா தத்து பிள்ளை இருக்கலாம், ஆனா அவர் என்னோட அப்பா. தத்து பிள்ளையா?